பர்த்தனுத்தேனோமணி கஷிபாகி உன்கடலில் தேனமுத துணர்போரி இன்பரசத்தேன் பருகி பலகாலும் எந்த நுயிர் காதரவோ சருள்வாயே தம்பிதனக்காகவன தனை போனே தந்தை வளத்தாளருள்கை கனியோனே அன்பர்தமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை மூக பெருமானே. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷையர். இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி. நம்ம ராசி பலன் நிகழ்ச்சி ஆன்மீக தகவல் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துருக்கு. பயனுள்ள இந்த தகவல் நான் வகுப்பாக படிக்கணும் அப்படின்னு சொல்கிறவாளுக்கு அடுத்து நம்ம பண்ணக்கூடியது கோவையில் வேதிக் லைஃப் வேத வாழ்க்கை பகிர்ச்சி வகுப்பு காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து மாலை 6:30 வரைக்கும் இருந்துட்டுருக்கு. காலையில் சரியாக 9 மணி. ஆக கோவையில் இருக்கிறவா கோவையை சுற்றி இருக்கக்கூடியவாளுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. ரொம்ப லிமிட்டடான சீட்ஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஆக நீங்கள் இந்த பயிற்சி வகுப்புகளில் கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னால் கோவையோட எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்கள் முன்பதிவு மிக அவசியம். வேத வாழ்க்கை வேதிக் லைஃப் நம்மளுடைய மந்திர சாஸ்திரங்களை பற்றியும் தியானத்தை பற்றியும் யோக முறைகளை பற்றியும் வாழ்க்கை கலாச்சாரத்தை பற்றியும் ஆன்மீக தகவலை பிரத்யேகமாக தெரிந்து கொள்ள ஜோதிட சூக்ஷமங்கள் ஜோதிடம் நம்ம ஜாதகத்தை பார்த்து ஒரு பலன் சொல்கிறதுக்குண்டான அற்புதமான வழிமுறைகள் போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த வேத வாழ்க்கை ஒரு நாள் பயிற்சி வகுப்பில் நடைபெற போகிறது. அதனால் இதை பதிவு பண்ணுறவா கோவையில் இருக்கிறவாளுக்கு அந்த தேதி அறிவிக்கப்படும். கோவையில் எண்களை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் நாளுக்குண்டான விசேஷ பலன்களை பார்க்க போகிறோம். 8/5/2019 ஸ்ரீவிகாரி வருடம் சித்திரை மாதம் 25 திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம். மாலை 4:32 வரை பின்பு திருவாதிரை. இன்றைய திதி சதுர்த்தி. சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை மூலம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. நீ சுபமுகூர்த்த நாள். இந்த சுபமுகூர்த்த நாளில் கல்யாணம், அதே மாதிரி பேர் வைக்கிறது, அதே மாதிரி நல்ல நல்ல காரியங்கள்லாம் பண்ணுறதுக்கு உண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் சதுர்த்தி, சுக்ல சதுர்த்தின்னு பேர். சுக்ல அப்படின்னா வெண்மை. வளர்பிறையில் வரக்கூடிய 4 நாளுக்கு சதுர்த்தி சுக்ல சதுர்த்தின்னு பேர். இந்த சுக்ல சதுர்த்தி அன்னைக்கு காலை வேளையில் பிள்ளையாருக்கு அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு அபிஷேகங்கள் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அரச மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு ஆராதனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஒரு நபர் அவர்கிட்ட வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக கேட்டிருந்தார். நம்ம ஆன்மீக தகவலில் சொன்னது அதாவது அரசம் வேம்பம் கலந்த பிள்ளையார்கிட்ட அரச இலையில் விளக்கேற்றுறது நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும்னு சொன்னோம். அதே மாதிரி அவர் ஏற்றி நல்ல வேலையில் இருக்கார். அவர் சொன்னார், சார் நான் முயற்சி பண்ணது உண்மை, ஆனாலும் தெய்வ அனுகிரகம் இருந்தால் தான் எல்லா காரியமும் நடக்கும். அதை நீங்கள் சொல்லி நான் ஃபாலோ பண்ணேன். இந்த நிகழ்ச்சிக்கு என்னுடைய மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்போவாக இருந்தாலும் நிகழ்ச்சியை பார்க்காம இருக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் சுக்ல சதுர்த்தி பிள்ளையாரை வணங்குறதுக்கு ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கறதுன்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, மகிழ்ச்சிகரமான நாள், நிறைய முடிவெடுக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். ஒரு சில முக்கியமான காரியங்கள்லாம் பண்ணுறேன், முடிவெடுக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில முக்கியமான பேரை சந்திக்கக்கூடியது. அந்த சேரை சந்தித்ததுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா தொழில் முன்னேற்றங்கள், அந்த தொழில் முன்னேற்றத்துக்குண்டான வாய்ப்புகள்லாம் தேடி வரும். அதன் மூலமான கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். அதன் மூலமான நம்மளுக்கு பண வரவுகளை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ஒரு மீட்டிங்கில் கலந்து கொள்வது, ஒரு நபரை சந்திக்கிறது, வெளிநாட்டிலேருந்து வந்தவரை சந்திக்கிறது,
இது போன்ற காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. மேஷராசி என்பர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு நகைக்கடை வச்சுருக்கிறோம், நகை சம்பந்தமான வேலை பண்ணுறவாளுக்கு அமோகமான பலன். திருமண மண்டபம் வச்சுருக்கிறோம், ஹோட்டல் வச்சுருக்கிறவாளுக்கு அமோகமான பலன். கேட்டரிங் சம்மந்தமாக பண்ணுறவாளுக்கு பணவரவுகள் தேடி வரும். பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய தினம்னு சொன்னேன். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா சகோதர சகோதரிகள் கூட சேர்ந்து ஏதாவது தொழில் பண்ணுறதுக்கு விசேஷமான நாள். இன்றைக்கி திடீர்னு இந்த ஐடியா தோன்றுறது, இதன் மூலமாக நம்ம எக்ஸிக்யூஷன் பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா, நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்குது. கிருத்திய நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு அரசாங்க உத்தியோக எதிர்பார்த்த வாழ்க்கை வெற்றி உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, லாபகரமான தினம். சிறுப்பிரயாணம், தூரப்பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்களுக்குரிய அற்புதமான நாள். வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு லாப நஷ்டம் சரிசமமாக இருக்கும். கடனை முதல்ல தீர்த்தணுமே, கடன் இருக்கப்படாது. கடனை தீர்க்கறதுக்கு என்ன வழி அப்படின்னு எதிர்பார்த்துட்டு கடனை தீர்க்கறதுக்குண்டான முயற்சியும் எழுப்பேன். மேலும் கடன் வாங்கவே கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தையும் கொண்டு வந்துடும். துணி சம்மந்தமாக, கார்மெண்ட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல பயன் உண்டு. இரும்பு சம்மந்தமான தொழில் பண்ணுறவாளுக்கு கொஞ்சம் பணத்தை வெளியில் கொடுத்து திருப்பி வருமாங்கிற எதிர்பார்ப்பு உண்டு. ஆனால் நிச்சயம் வரக்குண்டான வாய்ப்பு இல்லை. தொலைந்த பொருட்கள்லாம் திரும்பி கிடச்சிடும். எதிர்பார்த்த காரியங்கள்லாம் வெற்றி அடைஞ்சிடும். எதிர்பார்த்த நபர்கள் மூலமான காரியத்தை சாதித்துக்கொள்ளும். வேலையாட்கள் உங்கள் முன்னாடி ஒன்று பேசுவா, பின்னாடி ஒன்று பேசுவா, அவளை முக்கியமாக நம்பப்பட. இந்த தினத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஏழு நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி அன்பர்கள். மிதுனராசி நேர்கள், முயற்சி எடுத்த விஷயங்கள்லாம் அமோகமாக நடக்கும். நிறையா நம்ம தான் அந்த காரியத்தை லேட் பண்ணுவோம். இன்றைக்கி வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். சில நேரம் கெட்ட நேரங்களில் அதெல்லாம் போயிடுத்துனா தப்பு கிடையாது, ஆனால் நல்ல வாய்ப்புகள் கூட போயிடப்படாது. அதனால் எடுத்த காரியத்தை நல்லதோ கெட்டதோ நம்ம முன்னின்ற அந்த காரியத்தை பண்ணி விடணும். அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கக்கூடிய பிரதிபலனை அப்புறம் பார்த்துப்போம். அதனால் இப்போ இந்த காரியம் பண்ண வேண்டாம், அப்புறம் பண்ணிக்கலாம், கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குது, இதை மாற்றிக்கலாம் அப்படிங்கிற எண்ணமே வேண்டாம். சுறுசுறுப்பாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் பொழுது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், பரீட்சை எழுதின குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், ஆடிட்டிங் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவா, அக்கௌண்ட் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவா, இத்தனை நாள் நான் பரீட்சை எழுதும் தோத்துவிட்டேன், இனிமேல் ஜெயிப்பேன், நிச்சயம் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தெரியும். விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு இருக்கிறவா, ஐடி சம்மந்தமான வேலையில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்குலாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இந்த தினத்தை திருமண காரியங்கள் வெற்றியாகும். ஒரு சொந்தத்தில் இன்னொருத்தர் சொல்லி இன்னொருத்தர் சொல்லி அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் மூலமான நல்ல நல்ல ஜாதகங்கள்லாம் வரும். ஜாதகம் பார்த்துட்டே இருக்கும், திரும்பி போடுறா, திருப்பி பலன் சொல்கிறாங்களா, பதில் சொல்கிறாங்களா, நடக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டவாளுக்கு கூட நிச்சயம் காரியங்கள் நடக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நடராஜர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி அன்பர்களே. கடகராசி நேயர்கள், நல்ல உயர்வான சிந்தனைகள். இத்தனை நாள் பண்ணது போதும், இத்தனை நாள் நம்ம ரொம்ப 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 நம்ம சக்திக்கு தகுந்தாப்புல தான் பண்ணியிருக்கோம், இனிமேல் கொஞ்சம் முயற்சி எடுப்போம், அடுத்த நிலைக்கு வரணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற யோசனை. கிளினிக் வச்சுட்டுருக்கிறோம், ஹாஸ்பிட்டல் கட்டுறது, மெடிக்கல் ஷாப் வச்சுட்டுருக்கிறோம், பெரிய ஃபார்மசியாக கொண்டு வர்றது, அதே மாதிரி சாதாரண பேக்கரி வச்சுட்டுருக்கிறோம், பெரிய ஹோட்டலாக பண்ணுறது, சாதாரண சத்திரம் வச்சுட்டுருக்கிறோம், பெரிய திருமண மண்டபமாக்குறது, இது போன்ற பல்வேறு சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். இதுக்கிட்ட 10 பேர்கிட்ட கருத்து கேட்பள், அவள் ஒன்று சொல்லுவா, இவா ஒன்று சொல்லுவா, ஆனால் உங்கள் மனசில் இந்த எண்ணங்கள் தீர்க்கமாக இருந்துட்டுருக்கும். அது மாதிரி தீர்க்கமாக ரொம்ப நாளாக துணைக்கக்கூடிய அந்த எண்ணத்தை ரொம்ப ரொம்ப கண்ணும் கருத்துமாக பண்ணலாம், நிச்சயம் வெற்றி ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சகோதர சகோதரிகள், அதாவது நம்மளுடைய பெரியப்பா குழந்தை, சித்தப்பா குழந்தை, அண்ணா தம்பி, இவாளுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய நாளாக இருந்துருக்கும். முடிந்த அளவுக்கு பணத்திலையும் சரி, நம்மளுடைய உடல்லையும் சரி, அவளுக்கு உதவி செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. கடகராசி என்பவர்களுக்கு அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ரொம்ப நாளுக்கு முன்னாடி கொடுத்த காசு திருப்பி வருமா அப்படின்னு கேட்குறவாளுக்கு வரும். பூர்வீக சொத்து உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு கடகராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, வெற்றி உண்டு. நம்ம ஒரு காரியத்துக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த காரியம் நடந்து கொடுத்தோம்னு வைங்களேன், மனசில் மற்ற மகிழ்ச்சியை கொடுத்துரும். பா, நான் நினச்சேன் அந்த காரியம் நடந்துடுது. ஒரு நாலு பேர்த்த வச்சுட்டு நம்ம நல்ல 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 தொழில் பண்ணி அந்த தொழில் மூலமான பணவரவுகள், அந்த பணவரவுகள் மூலமாக உயர்வு கிடைக்கும் பொழுது ஒரு பெரிய அந்தஸ்து கிடைத்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கும். அதே தான் இன்றைய தினத்தில் மனசில் ஒரு திருப்தி கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் திருஷ்டி பட்டாப்பில் யாராவது ஏதாவது பேசி மனசை குழப்புவா, கவலையே படாதீங்க. நீங்கள் அன்றைக்கி அந்த காரியத்தை பண்ணலைன்னா நிச்சயம் வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சிம்மராசி என்பர்களுக்கு உடல் ரீதியான உபாதைகள் இருந்துருக்கும். உடல் ரீதியான ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. ரொம்ப நாள் தீராத மருத்துவ
எடுத்துகிட்டு இருக்கோம், மருத்துவமனையில் இருந்துருக்கோம், திருப்பி வீடு திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. உடல் ரீதியான ஆரோக்கியத்திலும் அக்கறை என்பது தேவை. ஒரு காரியத்தில் பண்ணுறோம், நம்ம ஏதாவது ஸ்டவ்வில் எடுத்து வைக்கிறோம், ஒரு குக்கரை எடுத்து வைக்கிறோம், அதே சமயத்தில் ரொம்ப அவசரத்தில் இதான் காரியம். முடிஞ்ச வரைக்கும் அவசரப்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்ஜினியரிங் படித்தவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வாஸ்து நிபுணராக இருந்துருக்கிறவாளுக்கு மேலும் 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 நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருந்துருக்கும். கடனுக்காக கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சிம்மராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வ மகாவிஷ்ணு வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பவர்களே, பண வரவுகள் தேடி வரக்கூடிய நல்ல நாள். ரொம்ப நாளாக பணங்கள் இருந்து ஆனால் செலவுகள் ஆகிட்டே இருந்தது. இந்த செலவுகள் இருந்து திருப்பி பண வரவு இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த பண வரவு செலவுகளை சேமித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் பின்காலத்தில் நிறைய உதவிகரமாக இருந்துருக்கும். முடிந்த அளவுக்கு இன்றைக்கி ராம நாமத்தை சொல்லிக்கிறது விசேஷமான பலன். போகிற காரியம் ஜெயித்திருத்துன்னு வைங்களேன், செட்டில்டு. போகிற காரியம் கொஞ்சம் தாமதமாக எடுத்துனா மனசில் சின்ன சின்ன கழக்கங்கள் இருக்கும். அதனால் வெளியில் கிளம்பும்போது ராமநாமத்தை சொல்லிட்டு கிளம்பினெல்லாம் நிச்சயம் அந்த காரியங்கள் வெற்றி பெறத்துக்குண்டானதாக இருந்துருக்கும். பெண்களுக்கு குடும்பத்தில் 4 பேர் 4 விதமாக பேசின்னு இருக்கா. குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக இருந்திருக்கு. நான் ஒன்று சொன்னால் அவ ஒன்று சொல்கிறேன், இவா ஒன்று சொன்னால் அவ ஒன்று சொல்கிறேன், எனக்கு வாழ்க்கை ஆகிறதே கிடையாதுன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கெல்லாம் இப்போ உங்கள் பேச்ச எல்லோரும் கேட்கறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். உங்களை சார்ந்து வீடு அமையிறது, உங்களை சார்ந்த ஒரு செயல்பாடுகள்னால நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிருந்துருக்கால் கூட இப்போ நல்லா சப்போர்ட் பண்ணி பரவாயில்ல இவ சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாறக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு வேலை வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவா, சரியாக தான் நம்ம முயற்சி பண்ணுறோமா, சரியான இடத்துல தான் அப்ளை பண்ணுறோமா, யாராவது காசு கேட்டுவிட்டோம் அப்படின்னு சொன்னால் சற்று கவனமாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்கள், வெற்றிகள் உண்டு, நினைச்ச காரியங்கள் லாபகரமான இருக்கும். பொலிட்டிக்கலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முயற்சி கேட்ட பலன்கள் தேடி வரும். சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவா கரெக்டாக வாளுக்கு தகுந்த மாதிரி பேசி இந்த காரியத்தை வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நிறையா தீய பழக்கங்கள்னு சொல்லுவாள். சப்போஸ் நம்ம குடிமிக்க அடிமையாயிட்டோம், நம்ம வந்து நிறைய ஸ்மோக்கிங் கடுமையாயிட்டோம், நிறையா நம்ம வந்து ஒரு விஷயத்தை பொய் சொல்ல ஆரம்பித்து இப்போ எப்போ பார்த்தாலும் பொய் சொல்லிகிட்டே இருக்கேன். இந்த மாதிரி ஒரு பழக்கத்துக்கு அடிமையாகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. வெளியில் வாகனங்களில் போகும்போது வேகமாக ஓட்டுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. டாக்குமெண்ட்ஸ் எடுத்து வச்சுட்டு ஒரு காரியத்தை போன்றது, டயத்தை கடைப்பிடிக்கிறது, முயற்சி செய்து அந்த காரியத்தை வெற்றி பெற. ஏன்னா உங்கள் ராசிக்கு இருக்கக்கூடிய திறமை பார்த்துட்டாலன்னா ஒரு நபரை கண்டவுடன் கணிக்கக்கூடிய அற்புதமான சக்தியை இறைவன் நமக்கு கொடுத்துருக்கார். அந்த சக்தியை மேம்படுத்தி விட்டல் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் வெற்றியாகும். ஒரு இடத்துல இருந்தால் ஒரு காரியத்தை சாதிக்க முடியாது, 10 இடத்துக்கு போய் அந்த காரியத்தை வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், குழந்தைகளுடைய படிப்புக்காக வெளிநாடு அனுப்புறது, அவளுக்குண்டான செட்டில்மெண்ட் பண்ணுறது, இது போன்ற விஷயங்களுக்கு துளாராசிக்கு அருமையான தினம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பது சுகமான நாள், நல்ல நிம்மதியாக ஒரு சில காரியங்கள்லாம் பண்ணுறதுக்குண்டான அற்புதமான நாள். நம்ம 2.5 நாளாக பாப்பா நான் படாத பாடுபட்டு விட்டேன், நான் எதை சொன்னாலும் பிரச்சனை ஆடுமோன்ற பயத்தில் இருந்தேன், இப்போ பரவாயில்ல நான் எதையும் பேசலாங்கிற ஒரு மன உறுதியோடு இருப்பேன். பிரயாணங்களுக்கு உரிய நாள், முயற்சி செய்த காரியங்களுக்கு வெற்றி அடையும். சில முற்பட்டவா உங்களுக்கு எதிர்மறையாக பேசினவா உங்களை விட்டு விலகிடுவா. நிறைய எதிர்ப்புகள் இருந்த வேலையில் எதிர்ப்புகள் இருந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக சுமூகமாக முடியக்கூடியதாக இருக்கும். சில வேலைகள் நீங்கள் எதேனும் கோவப்பட்டு பேசுகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இல்லாத விஷயத்தை இருக்கிறதா சொல்கிறதும் இருக்கிற விஷயத்தை இல்லைன்னு சொல்கிற பழக்கத்தை அறவே எடுத்துக்கிறது நல்லது. விருச்சிகராசி என்பவர்களுக்கு முடிந்த வரைக்கும் முயற்சி எடுத்து செயல்பட்டல்னா பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சரியான நேரத்தை கடைபிடித்தேன் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். டியூவல் மைண்டு, ஒரு எண்ணம் இருக்கும்போது இன்னொரு எண்ணம் தோன்றது, இந்த எண்ணம் இருக்கும்போது 10 எண்ணமாக தோன்றதுக்குண்டான நிலையை மாற்றி தியானம் செய்து யோக முறைகளை கடைபிடித்து விருச்சிகராசி என்பவர்கள் செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி பெறும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு விருச்சிகராசி அன்பர்களுக்கு. தனுராசினியர்கள், நிறைய விவேகமாக சிந்திப்பேன், என்ன பண்ணணும் என்ன பண்ணணும், இப்படி பண்ணால் சரியாக வருமா, இது சரியாக வருமா, இது சரியாக வருமாங்கிற பல்வேறு யோசனைகள் மனசில் தோணும். உங்களுடைய பேச்சு செயல்பாடுகள் எல்லாத்தையும் மாற்றுவேன், ரொம்ப மெச்சூர்டாக இருந்திருப்பேன்.
இனிமேல் இப்படி தான் கடைபிடிக்கணும், இப்படி தான் இருந்துட்டு இருக்கணும், இவாளுக்கு இப்படி பேசினா சரி வரும். ஆனாலும் மூலம் நட்சத்திரத்தில் இருக்கலாம். சில முயற்சி எடுக்கும் பொழுது, சில செயல்பாடுகள் பண்ணும் பொழுது, சில காரியங்கள்லாம் எடுத்து பண்ணும் பொழுது நம்ம இல்லாதவாளை பற்றி பேசுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. காசிப்ஸ் இவா இதை பண்ணிட்டா அதை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லும்பொழுது அதுக்கு நம்ம செவி சாய்க்கவே வேண்டியதில்லை. அவள் நல்லதோ கெட்டதோ அவளுடைய முயற்சியில் ஜெயிச்சுட்டு போகிறா இல்லை தோத்துட்டு போகிறா அது அவள் செயல்பாடு. நம்மளுக்கு என்ன காரியங்கள் அது அப்படின்னு யோசிச்சல்னா நிச்சயம் உங்களுக்கு உண்டான சாதனைகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். வெற்றி உண்டு, நீங்கள் ஜெயித்து காண்பிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி ஆண்டவர் வழிபாடு. வெற்றி தரும் அற்புத வழிபாடு தனுர் ராசி அன்பர்களே. மகர ராசி என்பது பெருமை பேக்கக்கூடிய நல்ல நாள். உத்திராடம் திருவோணம் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை. வேலை வாய்ப்பு தன்னால் தேடிகிட்டே இருந்தேன், வேலை எனக்கு கிடைக்கவே இல்லை சார், என்னென்னு தெரியல, இவ்வளோ உழைச்சாலும் நல்ல பேர் கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிற வாழ்க்கை. இன்றைக்கி ஒரு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். அவர்கள் மூலமான புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கிறது. ஆனால் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, நல்ல வாய்ப்புகள் கிடைத்து கூட அதை பயன்படுத்த முடியாதாக இருக்கும். எனக்கு அவளை தெரியும், இவாளை தெரியும், இவங்களை தெரியும், அவங்கள தெரியும், ஆனால் அவங்ககிட்ட ஓப்பனாக பேசுகிறதுக்கு தயக்கப்படக்கூடியதாக இருப்பில். ஆனால் இன்றைக்கி அப்படி இருக்கப்படாது. ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா அந்த சான்ஸின் மூலமாக காற்றுள்ள போதை தூட்டுக்கொள்ளுன்னு சொன்ன மாதிரி பக்குவமாக பயன்படுத்திட்டேன்னா நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். மகர ராசி என்பவர்களுக்கு நம்ம குனிய குனிய நம்ம கொட்டின்ண்டே இருப்பா, இனிமேல் குனியப்படாது, நம்ம ஜெயித்து வரணும், எந்திரிச்சு நிமிந்து நிற்கணும். பெண்கள் எல்லா காரியத்தையும் சாதித்தே ஆகணும், என்னால் முடியாதுன்னு சொன்னால் நான் ஜெயித்து காட்டுவேங்கிற ஒரு வைராக்கியத்தோடு செயல்படுவேன், நிச்சயம் வெற்றி பெறும். மாஸ்டர்ஸ் படிச்சுட்டுருக்கிறவங்க மேலும் படிப்புக்குண்டான வாய்ப்புகள், வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். மருத்துவராக இருக்கிறவர்களுக்கு வெற்றி உண்டு. இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணுறவா, நகை சம்பந்தமான தொழில் பண்ணுறவா, கேட்ரிங் சம்பந்தமான தொழில் பண்ணுறவாளுக்கெல்லாம் அமோகமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, நல்ல நல்ல செய்திகள்லாம் கேட்கறதுக்குண்டான நல்ல நாள். நிறைய நெகட்டிவாக பேசும்போது ஒரு ரெண்டு பேர் பாசிட்டிவாக பேசினானா நம்மளுக்குள்ளே ஒரு ஊக்கம் இருக்கும்ல, அது மாதிரி பாசிட்டிவாக பேசுகிறதுக்குண்டான மனிதர்களை சந்திக்கிறதுக்குண்டான நல்ல நாளாக இருந்துருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையில் நடிக்கும். குழந்தைகள் தன்னால் பேசாதிருந்தால் உங்கள்கிட்ட பேசுவா. குழந்தைகளுக்காக எதேனும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுக்கக்கூடியது, குழந்தைகளுக்காக சேர்த்து வைக்கணுங்கிறத சேர்த்து வைக்கிறது, அவங்களுக்காக வீடு வாங்கணும், அவங்களுக்காக இடம் வாங்கணுங்கிற யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். தெய்வீக வழிபாட்டோட ஒவ்வொரு காரியத்தை ஆரம்பிப்பில் நிச்சயம் வெற்றி பெறும். ப்ளம்பிங் பண்ணிட்டு இருக்கிறவா, கார்பெண்டர் ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கா, இரும்பு சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கா, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமான ஒர்க்கில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கும், பெட்ரோல் பங்க் வச்சுட்டு இருக்கா, பெர்ஃப்யூம் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்லா பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பணவரவுகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் கும்பராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பலவர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பவர்களே, நல்ல நல்ல பாராட்டுதல்கள் குவியக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கிறதுக்குள்ள நாளாக இருந்துருக்கும். ரொம்ப நாள் பேசாத மனுஷன் இன்றைக்கி தினத்தில் பேசுவான். வாழை பார்த்த உடனே பரவாயில்ல, இவங்ககிட்டேருந்து பல விஷயத்தை நம்ம கற்றுக்கொண்டேன், நிறையா பேர்த்திட்ட நிறையா காரியங்கள் கற்றுக்கலாம், நிறையா காரியங்கள் ஜெயிக்கிறதுக்குள்ளான வழிமுறைகள்லாம் கற்றுக்கலாம், அந்த மாதிரி நிறையா காரியங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். மேலும் மீனராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு, பரீட்சைக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக டேலண்ட் இருக்கிறவாளுக்கு, நல்லா பாட்டு பாடுறவாளுக்கு, டான்ஸ் ஆடுறவாளுக்கு, நிறைய திறமைகள் இருக்கிறவாளுக்கு அந்த திறமைகள்லாம் வெளியில் வந்து 4 பேருக்கு தெரிஞ்சு பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ரொம்ப நாளாக எக்ஸ்ப்ளோஷர் பண்ணணும், இதன் மூலமாக நான் ஜெயித்து வரணும், இதெல்லாம் என்னுடைய கனவுகள் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறவர்களுக்கு அமோகமான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நபர்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாறுவதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. கடனுக்காக கடன் வாங்கவே வேண்டாம். வீட்டு கடன், வேறு முக்கியமான கடன்கள் ஏதேனும் இருந்தால் சீக்கிரம் அடைத்துக்கொள்வது நல்லது. மீனராசி என்பவர்களுக்கு மேலும் வாய்ப்புகள் தேடி வரும், முயற்சிகள் வெற்றியை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள் 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் வகுப்பு நம்ம கோவையில் அடுத்து நடைபெற போகிறது. கூடிய சீக்கிரம் கோவையில் இருக்கிறவா, சுற்றியில் இருக்கிறவா சீக்கிரமாக பதிவு பண்ணிக்கிறதுன்றது. காலையில் 9 மணிலேருந்து ஆரம்பித்து சாயந்தரம் 6:30 மணி வரைக்கும் இருந்துருக்கு. தியானம், யோகா, பக்தி, அதே மாதிரி பிரெயின் ஜிம், இது போன்ற பல்வேறு நபர்களை, பல ஜோதிடர்களை சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான வாய்ப்புகள். உங்களுக்குண்டான பலாபலன்களை
எங்கிட்ட தெரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இருந்துருக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, ஆன்மீக தகவலில் நம்ம வழிபாடு பண்ணதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பல பேருக்குள்ளே பகிர்ந்து கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள். இதே போன்ற நீங்களும் ஜோதிட சாஸ்திரத்தை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள். ஆன்மீக வகுப்பு இது வேத வாழ்க்கை, வேதிக் லைஃப் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் நம்ம நடத்துகிறோம் கோவையில். கோவையை சுற்றி இருக்கிறவா நம்ம கோவை எண்களில் தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. சரி, இன்றைக்கி ஆன்மீக தகவலில், இன்றைக்கி ஆன்மீக தகவலில் ஒரு முக்கியமான ஒரு வழிபாடு தான். இந்த வழிபாடு நம்ம வாழ்க்கையில் நிறையா மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். என்ன வழிபாடு சார்? ஏதோ ஒன்று தெரில சார், நான் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் தடைவிட்டுட்டே இருந்துருக்கு. நிறையா பேர் இதை சொல்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. நான் காரியங்கள் பண்ணுறேன் தடையாது, முயற்சி பண்ணுறேன் தடையாது, ஏதாவது ஒரு விஷயத்தை தொடங்குறேன் தடையாது. இந்த தடைகள்லேருந்து நான் வெளியில் வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும், ஜெயிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஜெயிக்கிறதுக்கு ஏதேனும் வழிமுறைகள் இருக்கா? ரொம்ப அற்புதமான வழிமுறை தான். நம்ம வெளியில் கிளம்பும்போது ராம நாமத்தை சொல்லிட்டு கிளம்பணும்னு சொல்கிறான். ஏன்னா ராமரை விட ராமனுடைய நாமத்துக்கு சக்தி அதிகம்னு பல உபன்யாசங்களில் நம்ம கேட்டுருப்போம். ஆமாம், ராமரை விட ராம நாமத்துக்கு சக்தி. ஆஞ்சநேயர் பெருமான்கிட்ட நம்ம எப்படி இவ்வளோ சக்தியாக இருங்கள், எப்படி இவ்வளோ வேகமாக இருக்குது, எப்படி இவ்வளோ காரியத்தை ஜெயிக்கிறேன்னு கேட்கும்போது அவர் ஒன்றே ஒன்று சொன்னால், என் ஹிருதயத்துக்குள்ளே ராமர் இருக்கார், என்னோடய நாவில் வந்து ராம நாமம் இருக்குதுன்னு சொன்னாராம். அந்த மாதிரி இந்த ராம நாமத்துக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு, அவ்வளோ மகிமை உண்டு. நம்ம எப்போனும் சட்டுன்னு கீழே விழுந்தோன்னா நம்மளை அறியாமல் நம்ம எதேர்ச்சியாக வரக்கூடிய பேர் என்ன, அம்மாங்கிற பேர். நம்ம அம்மானு சொல்லும்போது எவ்வளோ மனசில் உறுதியாக இருக்குமோ, இறைவான்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு உறுதியாக இருக்குமோ, இஷ்ட தெய்வத்தை வணங்கும்போது எந்த அளவுக்கு மனசு உறுதிப்படுறதோ, அதே போன்று ராம நாமத்தை சொல்லும் பொழுதும் மன உறுதி இருக்கும். சார் எனக்கு ராம நாமத்தை சொல்ல, எனக்கு இஷ்ட தெய்வம் சிவனாக இருந்துருக்கு, நான் சொல்லலாமா? தாராளமாக சொல்லலாம். வெளியில் கிளம்பும்போது 10 அல்லது 11 தடவை இந்த நாமத்தை சொல்லிட்டு நம்ம வாசப்படியை தாண்டி அந்த காரியத்துக்கு போனோம்னா நிச்சயம் அந்த காரியம் வெற்றி பெறும். இந்த காரியம் வெற்றி பெறலை அப்படிங்கிற சரித்திரமே இருக்காது. ஏன்னா அப்படி இருந்ததுன்னா அதுக்கு உங்களுக்கு உகந்த காரியங்கள் கிடையாது, அது உங்களுக்கு நடக்காது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது நான் ஒருத்தர் ரெண்டு பேர்த்துக்கு சொல்லி கொடுக்கல, ஏராளமான பேர் இதை கடைபிடித்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அதைத்தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஆக ராம நாமத்தை சொல்கிறது, இஷ்ட தெய்வ வழிபாட்டை 11 முறை சொல்லி அந்த காரியத்துக்காக கிளம்பும் பொழுது நிச்சயம் வெற்றி பெறுவீர். அதே மாதிரி முடித்ததுக்கப்புறம் திருப்பி வந்து உள்ளே வரும்போது அதே ராமநாமத்தோட ஜெபித்து உள்ளே வரும்பொழுது நிச்சயம் உங்கள் மனதில் மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுக்கும். நான் வடபழனியில் சுவாமி தரிசனத்துக்கு போனேன். சுவாமி தரிசனத்துக்கு போகும்பொழுது கோயிலை சுற்றி வரேன். ஒரு அம்மா ரொம்ப அழகாக நடராஜர்கிட்ட சொல்கிறா, இந்த நிகழ்ச்சி அந்த அம்மா பார்த்துருந்தாலும் அவங்க எதாச்சமாக என்னை கவனிச்சிருக்க மாட்டா, ஆனால் அவங்க சொன்னது, நடராஜ பெருமாளே இன்றைக்கி எங்களுடைய நிகழ்ச்சி ரொம்ப அழகாக நடந்தது, ரொம்ப 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 நன்றி. என்னால் இந்த காரியம் நடக்காது, உங்களால் மட்டும்தான் இந்த காரியம் நடந்தது, நீங்கள் தான் இந்த காரியத்தை நடத்தி கொடுத்தேன், நான் வச்ச கோரிக்கையை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்தேன், எனக்கு ரொம்ப 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 நன்றின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணான். அதே மாதிரி தான் நானும் சொல்கிறேன், இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி இந்த அளவுக்கு பிரபல்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகம்தான். அத்துணை பேரும் ஆன்மீக தகவலை பார்த்து பயன்பெற்று அதன் மூலமாக 10 பேருக்கு சொல்லக்கூடிய இந்த அற்புதமான நிகழ்ச்சி ஆன்மீக தகவல், இது இறைவனால் மட்டும்தான் முடியும்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேருக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் முருகனே ஈசந்திரு மகனே முருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கைதொழுவே நான் வேல் 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 முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ். நன்றி, வணக்கம்.